Hi friends, so in the video, first unit oda next topic fundamentals of algorithm enna appdin paaka porom. So idhula basically ore ore diagram mattum ungalku nyabam irundha podum, eludhilla idhu oru time analysis la ketirukanga. So na pandra ella analysis me past or 5 6 years question paper vechadha. So just in the diagram mattum nyabam vechukonga, adha vechale idhella eludhilam. So direct ah na diagram ku pogama just first neengala adha eppadi diagram frame pannala appdin. So algorithm appdina previous ah enna paathom. So ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண. So first obviously அப்ப என்ன இருக்கும்? So ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண யூஸ் பண்றோம் அல்காரிதம். So ப்ராப்ளம் என்ன அப்படினு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். So what is the problem? அந்த வாட்ங்கற क्वेश्चन. So வாட்ங்கற क्वेश्चनக்கான பதில் வந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வச்சு நமக்கு கிடைச்சது. So ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. So next நம்ம எப்படி அத process பண்ண போறோம்? So processங்கிறதுக்கு இன்னொரு word வந்து computation. So computation எப்படி பண்ண போறோம்? So computation ஓட means என்ன? So computational means என்ன அப்படிங்கற டிசைன் பண்ற ஸ்டெப் நம்பர் 2. So problem என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. So computational means என்னன்னு பார்த்தாச்சு. So next obviously என்ன இருக்கும்? So ஒவ்வொன்னுத்துக்குள்ளயும் கொஞ்சம் சப் பாயிண்ட்ஸ் இருக்கும். அத நான் அந்த டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். So next computational means பார்த்தாச்சு. So next obviously என்ன இருக்கும்? டிசைன் இருக்கும். So algorithm நீங்க டிசைன் பண்றீங்க. Next stepல algorithm ஓட டிசைன். So டிசைன் பண்ணிட்டு, so டிசைன் பண்ணா போதுமா? நீங்க டிசைன் பண்ண algorithm கரெக்ட்டா வர்க் பண்ணுமா? நெசசிட்டி இல்ல. So அது கரெக்ட்டா வர்க் பண்ணுதா அப்படினு செக் பண்ணனும். So கரெக்ட்னஸ் செக் பண்றீங்க. So கரெக்ட்னஸ் கரெக்ட்டா வர்க் ஆதா அப்படினு செக் பண்றீங்க. Okay, கரெக்ட்டா வர்க் ஆயிச்சு. அதோட வேலை முடிஞ்சிச்சா? இல்ல. ஏன்னா நம்ம CPU யூஸ் பண்றோம், ரிசோர்சஸ் யூஸ் பண்றோம். So அதோட அனாலிசிஸ் பண்றோம். சோ அனாலிசிஸ்னா என்னன்னு டீடைலா நான் அந்த டயகிராம் வரும்போது சொல்றேன். ஜஸ்ட் அந்த அல்காரிதம் எப்படி வர்க் ஆகுது, அதுக்கு ஸ்பேஸ் எவ்வளவு தேவைப்படுது, டைம் எவ்வளவு தேவைப்படுது. சோ இந்த என்டையர் சப்ஜெக்டே இந்த அனாலிசிஸ் பத்தி தான். தென் ஃபைனலா நம்ம கோடுக்கு போவோம். சோ கோடிங் பார்ட் வந்து லாஸ்ட் பார்ட் இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷனல் மீன்ஸ் என்னன்னு பாருங்க ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கப்புறம் அல்காரிதம் டிசைன் பண்ணுங்க ஸ்டெப் நம்பர் 3. ஃபைனலி கரெக்ட்னஸ் என்னன்னு செக் பண்ணிக்க. தென் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணுங்க. தென் ஃபைனலா கோட் பண்ணுங்க. நம்ம வழக்கமா பண்ற மாதிரி கோட மனப்பாடம் மட்டும் தலைகீழா பண்ணாதீங்க. ஸோ எப்போதுமே என்ன கொஸ்டினா இருந்தாலும் இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப டீட்டெயில்டா எல்லாத்துலேயும் நான் போக போறது இல்லை. டீட்டெயில்டா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதான் நம்ம புக்ல இருக்கிற டயக்ராம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ ப்ராப்ளம் டெஃபினேஷன் பார்த்துட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டெஃபினேஷன் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக, ஸோ இன்புட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஜிசிடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். ஸோ இன்புட் என்ன அப்படின்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன மெயினாக அப்படின்னா எல்லா கேஸுக்கும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆல் கேசஸ். சரி, எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு இங்கே எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஒரு டிவிஷன் அல்காரிதம் டிசைன் பண்ணியிருக்கீங்க, டிவைட் பண்ண. அப்போ நம்ம இந்த நம்பர் 8ன்னு இருக்கு, நியூ டினாமினேட்டர் 0ன்னு இருக்கு. அப்போ அது ஒர்க் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி எல்லா கேசஸ்க்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்க்குறது இந்த பாயிண்ட். ஸோ ஒன்னொன்றுத்துலேயும் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து டிசைட் ஆன் கம்ப்யூட்டேஷனல் மீன்ஸ். ஸோ கம்ப்யூட்டேஷனல் மீன்ஸ்னா என்ன? ஸோ கம்ப்யூட்டேஷன் சிஓஎல்ல நிறைய படிப்பீங்க. ஸோ நம்ம டிசைன் பண்ணுற அல்காரிதம் வந்து ஒரு சிம்பிள் பாயிண்ட் வந்து சீக்வென்ஷியலாக நடக்கணுமா இல்லை பேரலி நடக்கணுமா? ஸோ சீக்வென்ஷியல்னா என்ன, பேரலல்னா என்ன? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 1 2 3 4 ஒரு 4 ஸ்டெப் இருக்குன்னா 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 4 இப்படி நடக்கணுமா? இது சீக்வென்ஷியல். பேரலல் அப்படின்னா என்னன்னா சைமல்டேனியஸாக 1ம் 2ம் சைமல்டேனியஸாக நடக்கும், 3ம் 4ம் சைமல்டேனியஸாக நடக்கும். ஸோ அந்த ஆர்டர் முக்கியம் இல்லை, எப்படி வேணால் நடக்கலாம், 1ம் 4ம் நடக்கலாம். பட் பேரலல்னா மல்டிபிள் டாஸ்க் சைமல்டேனியஸாக நடக்கிறது வந்து பேரல். ஸோ டிசைன் ஆன் கம்ப்யூட்டேஷனல் மீன்ஸில் வந்து நம்ம சீக்வென்ஷியலாக நடக்குமா இல்லை பேரலெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன, எக்ஸாக்ட் வெர்சஸ் அப்ராக்சிமேட் சால்விங். அப்ராக்சிமேஷன் கூட பண்ணுவோமா? நம்ம மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, வேற அல்காரிதம்ல அப்ராக்சிமேஷன் பண்ணுவோமா? டெஃபினட்டாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பண்ணும்? ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்கள் எப்போ என்ன படித்தாலும் ஏ இந்த கேள்வி மட்டும் மறந்துடுறாங்க. இந்த கேள்வி மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா மீது எல்லா பதிலும் கிடச்சிரும். ஏன் பண்ணுவோம் அப்படின்னா சில டைம் எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு கிடைக்காது.
இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இங்கேயே எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சே பை, ஸோ பை வேல்யூ நீங்கள் கம்ப்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது பாட்டில் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். சும்மா அப்ராக்ஸிமேட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணி ஜென்ரலி நம்ம பை வேல்யூ 3.14 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் ஒரு சில டைம் வந்து நம்ம அப்ராக்ஸிமேஷன் போவோம், ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக முடியணும், தென் ஒரு ஓரளவுக்கு ரீசனபிளான ஆன்சர் இருந்தால் போதும். தென் இந்த அல்கோரிதம் டிசைன் டெக்னிக், ஸோ மல்டிபிள் டெக்னிக்ஸ், இந்த புக்கு ஃபுல்லாகவே டெக்னிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் அல்கோரிதம். ஸோ அல்கோரிதம்னா என்ன இருக்கும்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்புட் இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும், தென் ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ ஒரு இன்புட், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், தென் ஒரு அவுட்புட். ஸோ இன்புட் இருக்குன்னா ஆப்வியஸாக நீங்கள் போன செம்ல டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சுப்பீங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்ன, இந்த இன்புட்டை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், டியூபிள் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம்? அதுக்கப்புறம் அல்கோரிதம் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ரெண்டு அப்ரோச் இருக்குது. எதர் வந்து எக்ஸிஸ்டிங்கை டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லீனியர் சர்ச்சு நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்டில் படிச்சிருப்பீங்க, அப்போ எக்ஸிஸ்டிங் அல்கோரிதம் அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங்க அப்படியே யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து மாடிஃபைடாக யூஸ் பண்ணலாம். மாடிஃபைட்னா என்னன்னா எக்ஸிஸ்டிங்கை எடுத்துட்டு அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம். அதான் டிசைன் அண்ட் அல்கோரிதம் ஃபேஸ். ஸோ அல்கோரிதம் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ டிசைன் பண்ணதோட வேலை முடிஞ்சுமா? நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங்காக ஒர்க் ஆகிற அல்கோரிதம் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு அதை மாடிஃபை பண்ணிடுறீங்க, அதை மாடிஃபை பண்ணிட்டு அது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு என்ன நம்பிக்கை? ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேஸ் ப்ரூவ் த கரெக்ட்னஸ். ஸோ கரெக்ட்னஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? ஸோ நீங்கள் 12th மேக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது மேக்ஸில் டெஃபினட்டாக அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, ஷார்ட்டாக எழுதுறீங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், தட் இஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் √2 இஸ் இர்ரேஷனல் நம்பர், அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்ம யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற அப்ரோச் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ கரெக்டாக இல்லை, கரெக்டாக இல்லை அப்படின்னா என்னென்னு பண்ணும், அகெயின் வி கேன் கோ டு எதர் step 2 or step 3. ஸோ இங்கே நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வருவோம், கரெக்டாக இல்லை அப்படின்னா step 2க்கோ step 3க்கோ போய் அகெயின் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப வருவோம். இதுக்கடுத்து அனலைஸ் த அல்கோரிதம். ஸோ இந்த அனாலிசிஸ், டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்கோரிதம் ஏன் படிக்கிறோம்? நான் ஃபஸ்ட்டு லெக்சரில் சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம மல்டிப்புள் அல்கோரிதம் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு அல்கோரிதமும் டெஃபினட்டாக ஒரு அல்கோரிதம் அப்படின்னாலே பேஸ் என்ன அல்கோரிதம்க்கு, அதுக்கு தேவை கொஞ்சம் மெமரி. ஸோ மெமரி தேவை. ஸோ மெமரியை தான் நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரன்னிங் டைம் ஆகும் அதுக்கு. ஸோ ரன்னிங் டைம் இதை வந்து டைம்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸ்பேஸ் என் ஃபோனில் 16 GB தான் இருக்குது, இல்லை என் சிபியூவில் இவ்வளோ தான் இருக்குது, அது மொத்த ஸ்பேஸையும் எடுத்துக்கிச்சு. ஒரு அல்கோரிதம் நான் ரன் பண்ணுறேன், என்கிட்ட அவைலபிள் ஸ்பேஸ் 16 GB இருக்குது, என் அல்கோரிதமுக்கு 16 GB தேவைப்படுது, இது நல்ல டிசைனாக. அதே மாதிரி என் அல்கோரிதம் ஒரு 2 hours ஆகுது, எனக்கு ஒரு லீனியர் சர்ச் பண்ணும், ஒரு அடிஷன் ஆஃப் 2 numbers பண்ணும், அதுக்கு ஒரு 2 hours டைம் ஆகுது, இது ஓகேவா? 2 numbers ஆட் பண்ணோன்னா 2 நிமிஷம் ஆகுது, 2000 numbers ஆட் பண்ணோன்னா 2 மணி நேரம் ஆகுது, இது ஓகேவா? இந்த கேள்விக்கான பதில் ஒரு 2 seconds யோசிங்க. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கூகுள் ட்ரைவ், ஜிமெயில் எல்லாம் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் இருக்குது, அப்போ இது டெஃபினெட்லி இந்த அப்ரோச் நாட் ஓகே. ஸோ அது தேவைப்படுற இந்த ஸ்பேஸும் இந்த டைமும் நாட் ஓகே. ஸோ ஒரு அல்கோரிதம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா மினிமல் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். ஸோ ஸ்பேஸும் சரி டைமும் சரி ரெண்டும் வந்து எப்போதுமே மினிமலாக இருக்கணும். ஸோ மினிமலாக இருக்கணும், ஸ்பேஸும் சரி டைமும் சரி எப்போதுமே உங்களுக்கு மினிமலாக இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த அனாலிசிஸில் வேறு என்ன இருக்குன்னா ஜென்ரலி நீங்கள் சிம்பிளாக இருந்தால் நல்லது. ஸோ சிம்பிளாக இருந்தால் பார்க்குற எல்லாருக்கும் புரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்கோரிதமாக நீங்கள் 10,000 lines எழுதிட்டீங்க, யாருக்குமே ஒன்றுமே புரியல அப்படின்னா அவுட்புட் தரும், பட் சிம்பிளாக இருக்கிறது ஒரு டிசைரபுளான ப்ராப்பர்ட்டி. ஸோ மெமரி மெயின், தென் ரன்னிங் டைம் மெயின், தென் சிம்பிளாக இருக்கணும், தென் ஃபைனல் பார்ட் வந்து கோடு எழுதுறீங்க. ஸோ கோடு என்ன லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம், லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ ப்ளூ கலரோட கலர் எடுத்துக்கிறேன். ஓகே,
இந்த கலரும் கரெக்டாக இல்லை, ஸோ ரெட் எடுத்துக்கும். ஓகே, ஸோ என்ன லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம், லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ லாங்குவேஜ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எனி லாங்குவேஜ், ஆனால் எப்போதுமே ஆப்டிமலாக இருக்கும். ஸோ ஆப்டிமல் அப்படின்னா எப்போதுமே ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையும் சிம்பிளாக இருக்கணும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கணும், டைம் கம்மியாக இருக்கணும். ஸோ மெமரி டைம் இந்த ரெண்டு தான் மெயின், இந்த சிம்பிளிசிட்டி கூட மெயின் இல்லை. ஸோ அனாலிசிஸை பொறுத்தவரையும் எப்போதுமே மெமரியும் டைம் இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை திரும்ப 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 நம்ம எல்லா அல்காரிதம்லையும் பார்ப்போம், எல்லாத்துலேயும் அனலைஸ் பண்ண போது மெமரி டைம் தான். ஸோ ஒரு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஃபாஸ்ட்டாக, ஸோ ப்ராப்ளம் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் பார்க்குறீங்க, அல்காரிதம் டிசைன் பண்ணுறீங்க, கரெக்ட்னஸ் செக் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணுறீங்க, தென் ஃபைனலி கோட் பண்ணுறீங்க. ஸோ இந்த க்வெஸ்சனில் இவ்வளோதான், இந்த ஒரு 6 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுருந்தீங்க, தென் முடிஞ்சால் நான் நடத்துகிற எல்லா டாப்பையும் ஜஸ்ட் புக்கில் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் ஒரு ரீடிங் கொடுங்க. என்ன சார் புக்கில் ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்குது அப்படின்னு சும்மா படிங்க, கதை புக் படிக்கிற மாதிரி படிங்க, வாட்ஸ்அப்பில் ஃபாரன் மெசேஜ் படிக்கிற மாதிரி படிங்க. அது எக்ஸாக்டாக ஞாபகம் இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும். நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் படிச்சிங்கன்னா அது டெஃபினட்டாக எக்ஸாம் போனீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை இன்னும் மாடிஃபை பண்ணணும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் ஒரு 2-3 டாபிக் போனோன்னே நம்ம மெயின் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். அப்போ இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ, பை.